கடும் வறட்சி காரணமாக நன்னீர் மீன்பிடியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இரணைமடு மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த வறட்சி தொடர்ச்சியாக நீடித்தால் அடுத்த ஆண்டில் மீன்பிடியில் பாரிய பாதிப்பு ஏற்படும் எனவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய குளத்தில் தற்போதான மீன்பிடி தொழில் ஓரளவு நடைபெற்று வருகின்றது. ஆனால் நீரின் மட்டம் வெளியேறுவதனால் குறைவடைவதனாலும் சென்ற அடுத்த ஆண்டுக்கான 2020க்கான மீன்பிடி தொழில் முற்றாக பாதிப்படையும். ஏனென்றால் மீன் குஞ்சுகள் முழுக்க சுழுசால் வெளியேறி கொண்டிருக்கின்றன. பருவமழை ஆரம்பித்த உடனேயே எங்களுக்கான குளத்துக்கான மீன் குஞ்சு இருப்பு செய்ய வேண்டும். அப்படி செய்வதென்றால்தான் எங்களோட 2020க்கான குடும்பங்களின் வாழ்வாதார நிலை பாதிப்பில்லாமல் 198 மீனவ குடும்பங்கள் இதில் தொழில் செய்து வருகின்றனர். இதை நம்பி 15 வியாபாரிகள், உள்ளூர் வியாபாரிகளும் இதை நம்பி மீன் தொழிலில் ஈடுபடுகின்றனர். வியாபாரத்தில் அதை விட சாந்தபுர கிராமத்திலிருந்து 50 பேர் போல வந்து எங்களுக்கு உதவி செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்கின்றனர். இதை விட நாங்கள் அரசின்ற சட்டத்தின் கமைய 3-5 கண்ணுக்கு மேற்பட்ட வலைகள் தான் குளத்தில் பாவிக்கலாம். ஆனால் நாங்கள் 4-5க்கு மேற்பட்ட மீனை தான் இந்த குளத்தில் பிடிக்கின்றோம். மீன்கள் சின்னதில் பிடிச்சி அழிவடைவதனால் அதை விட கிராமப்புறங்களிலிருந்து சிலர் களவாக வந்து 2-5 மீன் குஞ்சுகளை பிடிச்சி செல்கின்றனர். அவர்களை நாங்கள் காவல்துறையிலையோ நீதிமன்றத்திலேயோ அவையிலே விடும் பொழுது, கொண்டு போய் ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் பொது மன்னிப்பென்று விட்டு விடுகிறார்கள். அதனால் எங்களோட தொழில் மிகவும் முற்றாக பாதிப்படைகின்றது. சின்ன மீன்களை பிடிச்சி அழிவடையினால் இதேவேளை தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியான சூழ்நிலைக்கு அடுத்தபடியாக இரணைமடு குளத்தில் காணப்படும் முதலைகளின் அச்சுறுத்தல் தமக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக இரணைமடு நன்னீர் மீன்பிடிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த குளத்தில் காணப்படும் முதலைகளுக்கு அப்பால் வெளியிடங்களில் பிடிக்கப்படும் முதலைகளும் இங்கு கொண்டு வந்து விடப்படுவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இப்பொழுது நீர்மட்டம் வற்றி இருப்பதனால் அணைக்கட்டின் பகுதியில் போதிய முதலைகளை அவதானிக்கக்கூடிய இருக்கு. இவையிலெல்லாம் எங்களுடைய வலைகளை முற்றாகவே சேதமாக்குகின்றன. இக்குளத்துக்கான முதலைகளை இராணுவ ஊடாகவும் அல்லது வேறெங்கும் பிடிக்கின்ற மீனுக்கு அந்த முதலைகளை கொண்டு வந்து இக்குளத்தில் விடுகின்றனர். அதனால் எங்களுடைய வலைகள் மாதத்துக்கு ஒருக்கா வலை கட்டக்கூடிய நிலைமை கூடையும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இவையில் இந்த முதலையிலிருந்து கூடையும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒன்று கிடைக்க வேணும். எந்த ஆக்களையும் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. சென்ற மாதத்தில் கனாம்பி குளத்தில் ஒருத்தர் முதலை மாடுக்கு சாய்க்க போனவரை முதலை பிடிச்சி துடையில் பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்குது. பண்ணியாடுறபடியும் அரசாங்கம் வந்து இவ்வாண்டுக்கான மீன் குஞ்சு வந்து 100,000 மீன் குஞ்சு தான் இந்த குளத்தில் விட்டுருக்கு. நாங்கள் 198 தொழிலாளிகளுக்கு அது போதுமானதாக இல்லை. தற்போது அரசின் உதவி எங்களுக்கு கிடைக்கிறது மிக மிக குறைவு. அதனால் அடுத்த வருடமாக அது எங்களுக்கான போதிய அளவு மீன் குஞ்சு இருப்பு செய்து தருமாறு நாங்கள் அரசு அதிபரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். இது சம்பந்தமாக குறித்த முதலைகளால் தமக்கு அச்சுறுத்தல்கள் பலமுறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பாக பலதரப்பட்டவர்களுக்கு எடுத்து கூறியும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.